இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் வியூ கிடைக்குமா எங்கயாவது? இப்போ நம்ம கரெக்டா ஒட்டன்சத்திரம்ல இருக்கோம். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல்க்கும் பழனிக்கும் ரெண்டுக்கும் நடுவுல இந்த ஊரு. இப்போ இந்த ஊரை தான் நம்ம கிராஸ் பண்ணி போயின்னு இருக்கோம் நம்மளோட டே டூ ரைடுக்கு. நம்மளோட இன்னையோட ரைடு பார்த்தீங்கன்னா பெருசாக ஹைவே ரன் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹில் கிளைம் பண்ண போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடைக்கானல் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு மேஜர் ரூட் இருக்குது. ஒன்று வந்து வயா பத்லகுண்டு, இன்னொன்று வந்து வயா பழனி. இது ரெண்டும் வந்து மேஜர் ரூட், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை தவிர கொடைக்கானல் போகிறதுக்கு நிறையா இன்டர்னல் ரூட் இருக்குது. இந்த மாதிரி பல இன்டர்னல் ரூட்லேருந்து நாங்கள் ஒரு இன்டர்னல் ரூட்டை சூஸ் பண்ணியிருக்கோம், ஒட்டன்சத்திரம் டு பாய்ச்சலூர். ஆக்சுவலாக இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக புதுசு தான், நாங்கள் ஃபஸ்ட்டு பெருசாக வந்ததில்லை. ஸோ ஒட்டன்சத்திரமில் என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு நான் வந்தேன். ஸோ மனோஜ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கன்னா ஹாப்பி மேரிட் லைஃப். ஸோ அவரோட மாதத்தை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ரைட் கண்டினியூ பண்ணலாம். ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு விசாரித்தோம். விசாரிக்கும் போது தெரிஞ்சது இங்கே மேலே பாய்ச்சலூர், பாய்ச்சலூர் பக்கத்தில் செம்மரக்குளம் அப்படின்னு ஏதோ ஒரு ஊர் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ஃபாலை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போயின்ட்டுருக்கோம். ஸோ இந்த ரூட்டுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஊரில் வந்து வரீங்க திண்டுக்கல் உங்களை பக்கம்னா திண்டுக்கல், திண்டுக்கல்லேருந்து ஒட்டன்சத்திரம், ஒட்டன்சத்திரம்லேருந்து பாய்ச்சலூர். ஓகே, ஸோ நீங்கள் பாய்ச்சலும் டேரெக்டாக போட்டு பாருங்கள், இல்லைனா ஃபஸ்ட்டு ஒட்டன்சத்திரம் போடுங்க உங்கள் மேப்பில். ஏன்னா கொடைக்கானல் ரூட்டை விட இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும் உங்களுக்கு. ஆனால் ஒர்த். நீங்கள் ஆல்ரெடி கொடைக்கானல் 2-3 வாட்டி போயிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு நீங்கள் அந்த மெயின் ரூட்டில் தான் போயிருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் போகிறீங்கன்னா இந்த ரூட்டை ட்ரை பண்ணலாம். கொடைக்கானல் போகிறதுக்கு நிறைய ரூட் இருக்குது. ஸோ நாங்கள் போகும்போது பாய்ச்சலூர் வழியாக போகிறோம். அண்ட் ரிட்டர்ன் போகும்போது வந்து வேறு ஏதாவது ரூட்டை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ லோக்கல் கிட்டே கேட்டுட்டு வேறு ஏதாவது இந்த மாதிரி இன்டீரியர் ரூட் இருந்தால் அந்த வழியாக எக்ஸிட் ஆகிடலாம். ஏன்னா சேம் ரூட் வர்றது வந்து சென்ஸ் ஆகாது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து எக்ஸாக்ட்லி 88 கிலோமீட்டர். பின்னாடி போர்டு பார்த்தேன், பிரமாதமாக இருக்குது. உங்களுக்கு இதை நான் வேறு ஆங்கிளில் காட்டுறேன். நாங்கள் பண்ணுற சேட்டைங்கள்லாம் பார்த்துருந்தாக்கா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன குரங்கு மாதிரி எங்கேயும் அங்கேயும் தவின்னு இருக்காங்கன்னு பார்த்துன்னு ஜாலியாக டைம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. வா சூப்பரானா செம்மையாக இருந்ததுல ஷார்ட்ஸ்லாம். ஹாப்பியாக ஃபேமிலியோட எங்கே போயிட்டு இருக்காங்க ஜாலியாக. ஆஹா 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 சூப்பரான டேர்னு. இன்டர்னல் ரூட்டாக இருந்தாலும் ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் அ பைக்கர், பைக்கர் குரூப் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 3 பைக் வந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்கள் உங்களுக்குள்ளே ஜாலியாக அப்படியே சூப்பராக போகலாம். அண்ட் அந்த வீடியோவும் சூப்பராக வரும். ஸோ பிளான் பண்ணுங்கள், பாய்ச்சலூர் இந்த ரூட் எடுங்க கொடைக்கானல் போகிறதுக்கு. ட்ரஸ்ட் மீ, நீங்கள் எனக்கு திருப்பி வந்து எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா வர வழியில் குட்டியாக ஒரு லேக் பார்த்தோம், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. கீழே கொஞ்சம் பேர் இறங்கி தண்ணிக்கிட்ட இருக்காங்க. ஸோ நாங்களும் என்ன பிளான் பண்ணுறோன்னா கீழே போயிட்டு ஒரு அடி பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, நான் அப்படியே ஹெல்மெட்டை கழட்டாமல் உங்களை அப்படியே கூட்டு போகிறேன். நல்லா இருக்கு, ஆனால் இப்போது கொஞ்சம் ரொம்ப சன்னியாக இருக்குது. இன்னும் வெதர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்தளவுக்கு சேஞ்ச் ஆகல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கும், ரொம்ப ப்ளெசண்ட்டாக இருக்காது.
முன்னாடி ஷாட்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க, செம்மையாக இருக்கல. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாச்சலூர் டேம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் பரிசல் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ அங்கே கொஞ்சம் 4-5 பரிசல் இருக்குது, ஆனால் ஆளுங்க யாருமே இல்லை. ஸோ இருந்தால் நாங்கள் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஸோ மேபி இப்போது சீசன் இல்லை, எல்லாம் விட்டுட்டு அப்படியே போயிருக்காங்களா, இல்லை அவங்க ஃபிஷிங்காக ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியல. மோஸ்ட்லி ஃபிஷிங்காக கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக க்ரீனாக சைலண்ட்டாக தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே போயின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா அழகாக உட்காந்துன்னு நேச்சரை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஒரு புக் ரீடிங்லாம் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கான இடம். நம்ம இப்போ அந்த சைட் போனோம், அந்த சைடு அதுக்கு பின்னாடி தான் கொடைக்கானல். ஸோ அதை தாண்டி அப்படியே போனோம்னா நம்ம கொடைக்கானல் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரைடு அப்படியே கண்டினியூ பண்ணலாம், லெட்ஸ் கோ. இடம் பயங்கரமாக இருக்குது, மேலே ஒரு ஐ திங்க் எஸ்டேட்னு நினைக்கிறேன், வீடாக இருக்காது. இப்போ நல்ல ஒரு ஹைட்டு கெயின் பண்ணிட்டோம், சர் சர் சர்னு பார்த்திங்கன்னா ஹைட்டு சர்ன்னு ஏறிட்டோம் மேலே. ஆனால் என்ன பாய்ச்சலூர் வந்த பாடக்கானோ, அண்ட் ரொம்ப நேரமாக கடையை தேடினா வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு சின்ன கடை கூட கிடையாது, ஒரு டீ கடை கூட கிடையாது. டீ கடையில் வீடு கூட கிடையாது ஆக்சுவலி. இது ஐ திங்க் இது ஒரு ப்ராப்பர் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படி ஏதாவது தண்ணி கிண்ணி எடுத்துகிட்டு வரணும்னா பெஸ்ட், நீங்கள் கேரி பண்ணுங்கள். வேர்ட் ஆஃப் காஷன் பார்த்தீங்களா, அழகர் சாமி குதிரை எங்கே சுற்றின்னு இருக்கு. ஆக்சுவலி நம்ம அண்ணாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, கொஞ்சம் ரூட்டெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 சூப்பரான ரூட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், அதை நான் ஆந்த வேலை சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இந்த ரூட்டில் அப்படியே பின்னாடி போனால் பன்றிமலையா, இது தெரியாமல் போச்சப்பா. ஐ திங்க் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பன்றிமலை. ஸோ லெட்ஸ் சி, ஃபஸ்ட் இந்த இடத்த முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இது கொடைக்கானல் வரதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது, சித்தியம் கோட்டை அந்த ரூட் வழியாக ஒன்று சொன்னார் அவர். ஸோ போகும்போது நம்ம அந்த வழியாக இறங்கி போகிறோம். ஸோ அந்த ரூட்டையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதுவும் ஒரு இன்சைட் ரூட் தான். ஸோ இந்த ரெண்டு ரூட்டில் எது உங்களுக்கு ரொம்ப சீனிக்காக இருக்கோ நீங்கள் அந்த ரூட்டை சூஸ் பண்ணி வரலாம். சில எங்கிற மாதிரி போகும்போது ஒரு ரூட்டு, வரும்போது இன்னொரு ரூட்டு, அது அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ரோட்லேருந்து டீடோர் ஆகி செம்மரக்குளம் அப்படின்னு ஒரு வில்லேஜுக்கு போயின்ட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் அந்த வாட்டர் ஃபால் இருக்குது, தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க இப்போது. பட் லெட்ஸ் கோ சி எப்படி இருக்கு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம், குளிக்கலாமா இல்லை ஜஸ்ட்டு பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்னு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் உள்ளே போனோம், அந்த பாச்சலூர் கொடைக்கானல் ரோட்லேருந்து இந்த கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கு 7 கிலோமீட்டர் போனோம். அண்ட் ரோடு வந்து கொஞ்சம் நேரோ தான், இருந்தாலும் ரோடு கண்டிஷன் நல்லாயிருக்கு, நோ வரிஸ். இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியலையே, இதுக்கு பக்கத்துலேயே ஒரு வழி போகுது அப்படின்னாரு. அநேகமாக இந்த வழியாக இருக்குமோ, ஏன் கவி போய் பார்ப்போமா, இந்த வழியாக அது ஒரு வழி போகுது போய் பார்ப்போம். இந்த வழியாக அந்த வழியாக எனக்கு சரியாக தெரில, இங்கே கேட்குறதுக்கு ஆள் இல்லை, நாங்களே தான் டிசைட் பண்ணோம். ஸோ இந்த வழியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொடுமைனா இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியல, கரெக்டாக அந்த ஜங்ஷன் வந்துட்டோம், அந்த ஜங்ஷன்லேருந்து ஏதோ ஒரு வழியில் போனால் வாட்டர் ஃபால் வரும், எப்படி போகணுன்னு எங்களுக்கு சரியாக தெரியல. அண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க, யாராவது வந்தால் கேட்கலாம் அப்படின்னு, யாரையுமே காணும். அப்படி இப்படி போயிட்டு இப்படி வரேன்டா, வழி இல்லைடாங்க. என்னென்னா இந்த வழியாக உள்ளே போனேன், சரி ஓகே ஒரு வேளை இது ஒரு வாட்டர் ஃபால் உள்ளே போகிற வழியாக இருக்குமோ அப்படின்னு. இது அப்படியே போனாடியே சுற்றின்னு போய் நம்மள அழகாக அந்த மண்ணில் கவி ஒருவேளை இது ஒரு வழியாக இருக்குமோ, இல்லை ஒரு சைட்லேயே ஒரு வழி போவோம் அப்படின்னாருல. ஸோ மேபி இந்த வழியை போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எல்லாத்துக்கும் நான் தான் போகணுமா, ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நீ எக்ஸ்ப்ளோரரை நம்ம கூட கூட்டின்னு வந்தால் அவர் நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுறாருங்க. எனிவேஸ் இந்த தண்ணி ஓடையே அப்படியே கூடவே போவோம், பேர் கிரில் சொன்ன மாதிரி ஓடைய ஓடையே போனால் நம்ம போயிடலாம். ஓகே லெட்ஸ் கோ.
ஸ்பெஷலாக ஒரு பாத் டப் இருக்குது, தனியாக குளிக்கணும்னா இங்கே குளிக்கலாம். அண்ட் தண்ணி ரொம்ப பெருசாக இல்லை, ஆனால் இந்த பர்டிகுலர் ஸ்பாட் வந்து ரொம்ப டீப். வாட்டர் ஃபால் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். நிறைய சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் பீ ரோலிங்லாம் பண்ணோம், தேங்க்ஸ் டு நம்மளோட கேமராமேன் கவிகாந்த். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4:15 ஆகுது. ஸோ இப்போ ரிட்டர்ன் போகிறதா பிளான் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நாங்கள் வந்த ரூட்லேயே திரும்பி போகலாம், இல்லைனா இந்த ரோட்டில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனாலே டெட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வத்தலக்குண்டு கொடைக்கானல் அந்த ரூட் கிடச்சிரும். ஸோ அதில் நம்ம அப்படியே லெஃப்டில் கீழே இறங்கிடலாம். ஸோ ஆனால் அது வந்து என்னென்னா அது யூஸ்வல் கமர்ஷியல் ரூட்டு, எல்லாருமே அந்த ரூட்டில் வராங்க. ஸோ இதை தவிர பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு ஸ்பெஷல் ரூட் இருக்குது கமர்ஷியல் ரூட் இல்லாமல். ஒன்று வந்து பன்றிமலை, இன்னொன்று வந்து உல்லாவெளி ஃபால்ஸ் ரூட். இந்த மாதிரி ரெண்டு ரூட் இருக்குது. விசாரித்ததில் பார்த்தீங்கன்னா பன்றிமலையை விட உல்லாவெளி, அங்கே ஒரு ரிவர் இருக்குது, வாட்டர் ஃபால் இருக்குது, அந்த ரூட் வந்து ரொம்ப சீனிக்காக சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. அதாவது ஆனால் இப்போது நம்ம கீழே செம்பட்டி போகிறதுக்கு ரெண்டு ரூட் இருக்குல்ல, இங்கிட்டும் போகலாம். ஆனால் நம்ம இப்போ ரைட்டில் போய் போனால் உல்லாவெளி போய் போனால் அந்த ரூட்டு நல்லா சீனிக்காக நல்லா இருக்கும்ல, சூப்பராக இருக்கும்ப்பா, நல்லா இருக்கும்ல. அதான் அது அப்போ நாங்கள் இந்த ரூட்டில் போயிடும், அதுதான் பெஸ்ட்டு. பார்த்துட்டு போகலாம் இல்லையா, புது ரூட்டோட அப்டேட் கிடச்சிருச்சு. இந்த வழியாக போனால் கொஞ்சம் ட்ரிக்கி ரூட் தான், டைரெக்டாக உங்களுக்கு புரியாது சொன்னால் மேபி. ஸோ நம்ம மேலேருந்து என்ன பண்ணுறோன்னா, இன்கேஸ் நீங்கள் கீழேருந்து வரீங்கன்னா கூட திண்டுக்கல்லேருந்து நீங்கள் செம்பட்டி வாங்க, செம்பட்டிலேருந்து சித்தையம் கோட்டை வரணும். சித்தையம் கோட்டையிலேருந்து புல்லாவெளி வாட்டர் ஃபால் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ரூட்டில் வரலாம். புல்லாவெளி வாட்டர் ஃபாலில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குது, வாட்டர் ஃபால் இருக்குது, ப்ராப்பராக குளிக்கலாங்க, டைம் பாஸ் பண்ணலாம். ஸோ அங்கே போய் நீங்கள் சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடைக்கானல் வரீங்கன்னா புல்லாவெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வழியாக மேலே வருவீங்க, இப்போ நாங்கள் போகிற வழியாக. அப்படி இல்லைன்னா நீங்கள் நாங்கள் காலையில் ட்ரை பண்ண ரூட்டு யூஸ் பண்ணலாம், அதாவது வட்டம்சத்திரம்லேருந்து பாச்சலூர், பாச்சலூர்லேருந்து அப்படியே நீங்கள் மேலே போயிடலாம் கொடைக்கானல். ஸோ அந்த ரூட்டை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, இப்போ இந்த ரூட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த ரூட்டு பிடிச்சிருக்கோ அந்த ரூட்டில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபார் இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, யூஸ்வல் காட் ரோடு மாதிரி தான், வெஹிக்கிள் ஃப்ளோ கிடையாது, ரெண்டு பக்கமும் பாருங்கள் எவ்வளோ திக்காக ஃபுல்லாக செடி ரோடு வரைக்கும் வந்திருக்கு. வா மரம் சூப்பராக வந்திருக்கு, செம்ம பிரைட்டாக சூப்பராக, ரோடு பிரமாதமாக அருமையாக இருக்குது. அண்ட் இந்த ரூட்டு எனக்கு நாளைக்கு நீங்கள் என்கிட்ட திருப்பி கேட்டிங்கன்னா இந்த இடம் பேர்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா இப்போது இங்கே கேட்டு தெரிஞ்சாலாம் நம்மளோட மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இங்கே வரீங்கன்னா நான் சொல்கிற ரூட் அப்படியே என்னென்னா சொல்லின்னு வந்தேனா அது ஒரு சீக்வன்ஸாக எழுதிட்டு அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம போன லொக்கேஷன் எல்லாத்துக்கும் போயிடலாம். பார்த்தீங்களா இப்போது ஃபுல்லாக காட்டுக்குள்ளே வந்துட்டோம், கண்டிப்பாக யூஸ் பாங்க இந்த ரூட்டுக்கு வாங்க. பாச்சலூர் வழியாக வரலாம், எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட் இன்னும் சூப்பராக இருக்குது பாச்சலூர் ரோடு. ஆனால் நான் ஒரு விஷயம் நான் 100% சொல்ல முடியும், நீங்கள் கொடைக்கானலில் ஒரு 3 ஹவர்ஸில் போகணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த யூஸ்வல் கமர்ஷியல் ரூட்டு தான் பெஸ்ட், அதில் நீங்கள் கரெக்டாக போயிடலாம், சீக்கிரமாக போயிடலாம். இந்த மாதிரி ரூட்டில் வந்து ஒன்று உங்களுக்கு ரூட் சரியாக தெரியாது, ரெண்டு இந்த ரூட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி போவோம், ஸோ டைம் ஆகும். ஓகே, நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களை டே வந்து இந்த ரூட்லேயே ஓட்டின்னு வர மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பிளான் பண்ணுங்கள், நீங்கள் ரூட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா இந்த ரூட்டை ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு கொடைக்கானல் தான் ஸ்ட்ரெயிட்டாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த யூஸ்வல் ரூட், அந்த மெயின் ரூட் எடுத்துக்கிங்க, அந்த அதிலே போயிடுங்க. இப்போ எங்களை எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஒரு ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது, ஒரு புது ரோடு செம்ம ரோடு. நெக்ஸ்ட் டைம்லாம் நான் கொடைக்கானலுக்கு வரேன் அப்படின்னா சத்தியமாக அந்த ரோட்டில் தான் வருவேன், வேறு ரோட்டில் நான் வரமாட்டேன்.
இந்த ரூட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வில்லேஜ் பெரும்பாறை. ஸோ கைஸ் நம்ம ஃபைனலி புல்லாவெளி வாட்டர் ஃபால் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த வழியாக உள்ளே போனால் புல்லாவெளி வாட்டர் ஃபால் போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம வியூ இருக்குது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில், சும்மா சொல்லக்கூடாது. நார்த்துலாம் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ரூட்டில் வரலாம். என்ன மாதிரி வியூ பாருங்களேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், சூப்பர் ரூட் கைஸ் இது. ஆக்சுவலி நான் உங்களுக்கு இந்த ரூட் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு காட்ட முடியாது எல்லாத்தையுமே, அந்த ஒரு 15 மினிட்ஸ் வீடியோவில் எல்லாமே போடணும், ப்ளஸ் நான் உங்களுக்கு ரூட்டும் காட்டணும். இங்கே பாருங்கள் உங்களுக்கு இதுக்கப்புறம் இதை இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த ரூட்டில். சரியான வியூ பாயிண்ட்டுங்க, செம்மையாக இருக்குது. பட் நம்ம நிறுத்த போகிறது இல்லை, ஏன்னா நம்ம காலையிலேருந்தே வியூவாக தான் பார்த்துன்னு இருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த ரூட்டை பாருங்களேன், ஒரு சைடு எப்படி இருக்குன்னு, ஏதோ ஒரு ஷிம்லாவில் ஷிம்லா ஸ்பித்தி அந்த ரூட் மாதிரி இருக்குது. ஒரு சைடில் ரோடு, அந்த பக்கம் அப்படியே டீப்பாக இருக்குது. இங்கே வந்து நான் கேமரா ஆஃப் பண்ணுறதுக்கு மனசே இல்லை. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பா கொடைக்கானல் ரூட்லாம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுங்க. அது முன்னாடி இந்த ரூட்டு முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். பா 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 இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் வியூ கிடைக்குமா எங்கேயாவது? ஆல்ரைட் கைஸ், ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எங்களோட டே 2 எக்ஸ்ப்ளோரேஷன் என்ஸ் இயர். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒரு 2 புது ரூட் கொடைக்கானல் போகிறதுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி கொடைக்கானல் போயிருக்கீங்க அப்படின்னா இந்த புது ரூட்டை ட்ரை பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ 100% இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம நாளைக்கு எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கைஸ், நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த மலைக்கு தான் போக போகிறோம், சிறுமலை. ஸோ நாளைக்கு நம்மளோட எக்ஸ்ப்ளோரேஷன் அங்கே போய் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன், டூ லைக், சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். சைனிங் ஆஃப் யோர் ஃப்ரெண்ட் தமிழ் பைக்கர் படி அண்ட் நம்மளோட கைடு மிஸ்டர் கவிகாந்த். பாய்.